வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் 2021-2022 ஸ்டடி பிளானுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் 9th ஸ்டடி பிளான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ஸ்டடி பிளானில் 10th பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 11th 12th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்புக்கு மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 3rd and 4th குரூப்புக்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 10th 11th 12th படிக்கக்கூடிய எந்த மாணவர்களுக்கும் நம்ம ஸ்டடி பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் கூட படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நம்ம ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் மட்டும் இல்லை, எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட். சரிங்களா? ஸோ இன்றைக்கி 13/9/2021 அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டடி பிளானை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 நம்ம வந்துட்ருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் 7th 6th 8th 3 பார்ட்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 11th மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம், அண்ட் எக்ஸசைஸ் 1.3 இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம கொடுத்துருக்கோம். 12th மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸ் 1.3 1.4 நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எது எது ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கிற கொஸ்டினோ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வர்றத நீங்கள் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியூஸ்டு சிலபஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தேவையில்லை. நம்ம ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுட்டீங்க, மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் ஃபைல் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் அப்படி சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா முதல் இருக்கிற ஒரு 5 பேஜ் நம்ம விளம்பரம் தான் வந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ஏன் சார் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களோட பெனிஃபிட்காண்டி போகிறோம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அதேமாதிரி இன்னொன்று செய்யலாம், நீங்கள் ஒரே பேஜில் வந்து 2 இது வர மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஏன்னா நம்ம லெட்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரே பேஜில் 2 ப்ரிண்ட் அவுட்ன்றப்போ ஒரு ஸ்டடி பிளான் நம்ம ஒரே ப்ரிண்ட்டில் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஒரு சின்ன ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன். அடுத்து 11th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 ஷார்ட் ஆன்சரும் வெரி ஷார்ட் ஆன்சரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம், அண்ட் யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரும் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம அடுத்த ஸ்டடி பிளானில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 10th சயின்ஸ், 11th மேத்ஸ், 12th மேத்ஸ், 11th அக்கௌண்டன்சி, 12th அக்கௌண்டன்சி இந்த தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனி PDF லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். பட் 10th சயின்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும். பட் ஒவ்வொரு கிளாஸோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம தனித்தனி PDF கொடுத்துருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னென்னா, நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.